இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ்மொழி வழி நிகழ்ச்சியினூடாக பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு வந்துட்டோம் சுரேகா இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான இதை கதைக்கும் போது கொஞ்சம் கர்வமாகவும் இருக்கிறது பெருமையாகவும் இருக்கிறது தமிழ் மொழி தொடர்பான விடயங்களை கொண்டிருக்கின்றோம் தமிழ் எங்களுடைய தாய்மொழி அதிலும் கூட எங்களுடைய பாடசாலைகள் ஆரம்ப காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதலாம் தரத்திற்கு போனாலே தமிழை பற்றிய அறிமுகம் அப்படின்னு சொல்லி அத்தனை எழுத்துக்களையும் வந்து எங்களுக்கு தமிழில் வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் அதுக்கு அடுத்தபடியாக தான் நாங்கள் வேறு மொழிகளை வந்து கற்கிறதுக்கு ஆர்வம் செலுத்துகிறோம் எனவே அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் தமிழை வந்து ஒரு பற்றோடு கற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக இரண்டு வழக்குகள் இருக்கிறது பேச்சு வழக்கு என்பார்கள் எழுத்து வழக்கு என்பார்கள் சிலர் வந்து எழுத்து வழக்கை போல கதைப்பவர்கள் வந்து அரிதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவர்கள் சரியான முறையில் நம்ம நம்மளுடைய தமிழை வந்து வளர்ப்பவர்கள் என்று கூட சொல்லலாம் நாங்கள் வீடுகளில் பொதுவாக கதைக்கின்ற பொழுது கூட சரியான உச்சரிப்போடு சரியான எழுத்து வழக்கோடு நாங்கள் கதைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே

உருவாக்கப்பட்ட மாதிரிய வந்து பாடல்கள் வந்து அமைப்பெற்றது முதல் நீங்கள் கூறியது போல இந்த வெளிநாடு செல்கிறவர்கள் வந்து மொழியை வந்து மாற்றி விடுவார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காது நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னால் எங்களை வந்து அவர்கள் எடுத்து கொள்ள மாட்டார்கள் முன் முன் மாதிரியாக ஒரு இடத்துல வந்து வைக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ரீதியிலேயே வந்து தங்களுடைய மொழியை வந்து மாற்றி கொள்கிறார்கள் ஆனால் முக்கியமாக வந்து நாங்கள் பிறந்த தாய்மண்ணுக்கு வந்து எப்போவுமே வந்து உண்மையாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே வந்து மொழி என்பது வந்து உண்மை இதானது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லாருமே வந்து மத சார்பில் வந்து வேறுபட்ட மக்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய மொழி தான் அவர்களுக்கு வந்து உயிரானதாக காணப்படுது எப்பவுமே வந்து நாங்கள் எங்களுடைய மொழியை நினைத்து வெட்கப்படக்கூடாது அஞ்சக்கூடாது நான் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி நேர்கொண்ட பார்வையோடு நாங்கள் நின்றோம் என்று சொன்னால் அந்த இடத்துல எங்கள் தமிழர்களை அடித்துக்கொள்ள யாருமே இல்லை என்று சொல்ல முடியும் நல்ல ஒரு தலைப்பு இதைப் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு நாளே போதாது என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் தமிழ் தமிழ் பண்பு வந்து அப்படியானதாக காணப்படுகிறது நாங்கள் கூறியது போல இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் வெளிநாடுகளிலிருந்து தமிழ் பெண்களை வந்து அதிகமாக பெண் பெண் பார்ப்பார்கள் திருமணத்திற்காக ஏனென்று சொன்னால் தமிழ் பெண்கள் வந்து அப்படியாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் அடக்கொடுக்கமாக இருப்பார்கள் மானம் வந்து அவர்களுக்கு உயிருக்கு சமன் என்று சொல்லி அப்படி வந்து தமிழ் மண்ணை வந்து எல்லாருமே வந்து போற்றுவார்கள் எல்லாருக்கும் வந்து அவர்கள் மொழி வந்து உயிரானதாகத்தான் எப்பவுமே காணப்படுகிறது மொழியாக பார்க்க வேண்டும் அதை வியாபாரமாக பார்த்துமாக இருந்தால் இறுதியில் எங்களுடைய நாட்டையே மறந்து நாங்கள் எங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியோடு இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் தமிழொழியின் உளநலப் பகுதியில் நாம் இணைந்திருக்கின்றோம் முடிவெடுப்பது எப்படி என்ற இந்த உளநலப் பகுதியிலே நாம் இன்று ஆராய இருக்கின்றோம் எனவே இந்த முடிவெடுப்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையிலே நாளாந்தம் நாம் அனுபவிக்கிற ஒரு சிக்கலாக பிரச்சனையாக இருக்கலாம் எனவே எப்படி முடிவெடுப்பது எதற்காக முடிவெடுப்பது என்ற குழப்பத்திலே நாளாந்தம் பலர் நாங்கள் இணைந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் எனவே இந்த முடிவெடுத்தல் என்பது நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட மனநிலையிலே முடிவெடுக்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கின்றது எனவே இந்த முடிவெடுத்தலை மூன்று வகையாக மக்கள் முடிவெடுப்பதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக மனசு சம்பந்தமாக சிலர் முடிவெடுத்துக் கொள்ளுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் புத்தி அல்லது அறிவு சம்பந்தமான சில முடிவுகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மூன்றாவதாக மனமும் புத்தியும் கலந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த மூன்று வகையான மனநிலைகளில் நாம் முடிவெடுக்கின்ற பொழுது இந்த நிலைகளிலே நாம் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன எப்படியான சூழ்நிலைகளை நாம் முடிவெடுக்கிறோம் என்று பார்க்கின்ற விலையிலே மனது படி முடிவெடுக்கின்றவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த மனது சம்பந்தமான முடிவெடுக்கிறது ஆரம்பமாவதை பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் சிறு குழந்தையை இதிலே உட்காரு என்று பெற்றோர் சொல்லிவிட்டு செல்லுகின்ற பொழுது அது தான் விருப்பமண்டால் இருக்கும் இல்லை என்று சொன்னால் எழும்பி ஓடுகின்றதை பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் பெற்றோர் சொல்வதை அது கேட்பதில்லை எனவே இப்படி சிறு வயதில் இருந்தே அந்த குழந்தை மனது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து கொண்டு வருவது அறிவு சம்பந்த முடிவதை எடுப்பதில்லை இரண்டாவதாக அறிவு அல்லது புத்தி கூர்வை கூர்மை சம்பந்தமாக முடிவெடுப்பவர்கள் இதிலே பெற்றோர்கள் இதிலே உட்கார் என்று சொன்னால் அவர்கள் உட்கார்வார்கள் தங்களுடைய மனதுக்கு பிடித்ததை அவர்கள் செய்ய மாட்டார்கள் எனவே அது முடியும் வரை பெற்றோர் எழும்பும் வரை அப்படி இருப்பார் இன்னொரு உதாரணத்துக்கு இந்த பலூனை உடைக்காமல் என்று சொன்னால் முழுமையாக அந்த பலூனை உடைக்காமல் பல நாட்கள் வைத்திருப்பார் எனவே அவர்கள் மனதுக்கு பிடிக்காமல் புத்திக்கு பெற்றோர் சொல்வதை கேட்கின்றார்கள் இரண்டாவது மூன்றாவது வகையினர் புத்திக்கும் மனதுக்கும் ரெண்டையும் ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கின்றார்கள் எனவே மனது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கின்றவர்கள் அவர்கள் தாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களை சுற்றி இருக்கின்ற குடும்ப உறவினர்களை கஷ்டப்படுத்துவதை பார்க்கலாம் அறிவு ரீதியான முடிவுகளை எடுக்கின்றவர்கள் தாங்கள் சந்தோஷம் இல்லாமல் மற்றவர்கள் சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே இரண்டையும் அலசி ஆராய்ந்து எப்படியான முடிவுகளை எடுக்க வேண்டும் சொன்னால் புத்தி என்ன சொல்லுகின்றது மனம் என்ன சொல்லுகின்றது என்று இரண்டையும் அலசி ஆராய்ந்து பக்க உளைவிகளையும் பார்த்து அதிலே எது சிறந்ததாக இருக்கின்றது என்று பார்த்து நாம் முடிவெடுப்பது மிக சாலதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாம் நாளாந்த முடிவெடுக்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற வேளையில் அந்த ஒரு பத்து தேர்வுகள் பத்து வகையான தேர்வுகள் இருக்கின்றதுன்னு சொன்னால் அந்த பத்து தேர்வுகளிலும் நாம் இதனாலே இந்த முடிவை எடுப்பதனாலே என்ன மனநிலைகள் மாற்றங்கள் ஏற்படும் இந்த புத்தி கூர்மையின் அடிப்படையில் அடுத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்து நாங்கள் அலசி ஆராய்ந்து எது பக்க விளைவுகள் குறைவாக இருக்கின்றனவோ அதை எடுப்பது சால சிறந்ததாக இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நேற்று நான் தவறாக முடிவெடுத்தால் நான் கவலைப்படுகின்றேன் இன்று இப்பொழுது நான் தவறாக முடிவெடுத்தேன் என்று சொன்னால் குழப்பம் அடைவதை பார்க்கலாம் நாளை எப்படி நான் முடிவெடுப்பேன் என்று ஒரு சிக்கலில் இருந்தேன் சொன்னால் அது பயத்தை ஏற்படுத்தும் எனவே இறந்த காலத்திலே மு தவறாக முடிவெடுத்தால் கவலையும் நிகழ்காலத்தை தவறாக முடிவெடுத்தால் குழப்பத்தையும் எதிர்காலத்திலே தவறாக முடிவெடுப்பேன் என்றால் பயத்தையும் ஏற்படுத்தும் எனவே இந்த மூன்று உணர்வுகளிலும் இருந்து நாம் தெளிவாக முடிவெடுப்பதற்கு நாம் மனநிலையை மனதையும் அறிவையும் சார்ந்த ரெண்டையும் தெளிவாக நாம் முடிவெடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நாளாந்த வாழ்வில் முடிவுதான் எம் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்றது வாழ்வை மகிழ்ச்சியான நேரான பாதையிலே இட்டு செல்வதாக இருப்பதனால் நாம் என்ன மனநிலைகளில் எடுக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் இருக்கின்றது உதாரணமாக நான் ஒரு ஹோட்டல்லே போய் சாப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அங்கே புத்தி சொல்லும் காசு செலவாக அங்கே போய் சாப்பிடாது என்று சொல்லி ஆனால் மனம் சொல்லும் இன்றைக்கு ஒரு நாளுக்கு சாப்பிடணும் எனவே இவ்வாறு ஒவ்வொரு நாளும் புத்தியும் மனமும் மாறி மாறி முடிவெடுப்பதிலேயே பல குழப்பங்களை ஏற்படுத்தி பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் நாளாந்தம் பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் மனசு மரம் ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்களில் தாவி தாவி செல்வதையும் ஒரு நிமிடம் ஒருவர் நல்லவர் என்று சொன்னால் அது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளும் இன்னொரு நிமிடம் இன்னொரு நபர் இவர் சரியில்லை என்று சொன்னால் அவரை சரியில்லாமல் பார்க்க எனவே மனம் நேரத்துக்கு நேரம் மாறுபடுவதை பார்க்கலாம் இதனாலே நாம் மனதையும் சுவைமடுத்து எங்களுடைய புத்தி கூர்மையும் சுவடுத்து ரெண்டையும் கலந்தாலோசித்து எதிலே நாம் பக்க விளைவில் குறைவாக இருக்கின்றனவோ அதில் நாம் சரியான முறையில் டெண்டை மலசி பார்த்தால் சரியான உறுதியான மனநிலைகளிலே நாம் முடிவெடுக்க முடியும் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உறுதியான முடிவு சந்தோஷத்தை கொடுக்கும் தவறான முடிவுகள் கவலையின் துன்பத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி